ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. ஸோ எக்கச்சக்க பேர் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்க பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஃபேமிலிஸில் எக்கச்சக்க பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களே கூட ஒரு சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு சில பேர் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்டாக நிறைய பேர் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா ரிட்டர்ன்ஸ் கன்ஃபார்ம். ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, அண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, என்னெல்லாம் ரிஸ்க் இல்லை, நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ நான் ஐ பட்டன்லையும் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்லையும் நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டரா ஆர் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பெட்டரா, ரெண்டுத்தில் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அண்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ரிஸ்க் கம்மி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஷேர் மார்க்கெட்டும் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ இது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா எது பெஸ்ட்டு அடிச்சு காட்டு, ஸோ அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட்டில் எக்கச்சக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் ஒரு ஒன்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு வீடியோஸ் பாருங்கள் உங்கள் டைமுக்கு. ஸோ வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆனால் அந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல மார்க் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம வீடியோ கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஃபண்டில் நம்ம டேரெக்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ டாட்டாவோ ஐடிசியோ இல்லை அதானியோ ஏதோ ஒரு பெரிய கம்பெனி இருக்கா, இல்லை நமக்கு தெரிஞ்ச எந்த கம்பெனியாலும் நம்ம டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம டேரெக்டாக ப்ராஃபிட் எடுத்துருப்போம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எக்கச்சக்க பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ பேங்கிங்கில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும், ஒரு சில ஃபினான்ஷியல் செக்டார்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க செக்டார்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு எந்த இடத்துல ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிப்போம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் வேலை தாங்க பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட நல்ல 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 எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அனலைசிஸ்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க அதை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற பணத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மனா நான் கொடுக்குற பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க எக்கச்சக்க பேர்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது ஆட் எவ்வளோ பேர் போடுவாங்க. அண்ட் லாஸ்ட்டில் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லுவாங்க, இது ரிஸ்க்கானது, உங்களுடைய பணத்தை நீங்கள் இழக்கிற அபாயம் இருக்குது, பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் ரிஸ்க் இருக்குதாங்க, ஆனால் நம்ம பார்த்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நான் நம்ம மோஸ்ட்டாக ஒரு சில பெரிய பெரிய செக்டார்ஸ் வரணும். ஸோ அதில் நம்ம பணத்தை போடும்போது கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஆனால் என்ன லாங் டேர்ம் எடுத்துக்கும். ஸோ இதாங்க மியூச்சுவல் ஃபண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஸ்டாக் மார்க்கெட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு அவங்க ஒரு ப்ரோக்கர் மாதிரி நடந்துப்பாங்க, நம்ம கொடுக்குற பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மனா இப்போ என்ன மாதிரி 1000 பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மந்த்லி ஒரு 500 கட்டுறா, என்ன மாதிரி எல்லாருமே 500 கட்டுவாங்க. ஸோ இப்போ ஒரு என்ன மாதிரி ஒரு 1000 பேர், 10 பேர் வச்சுக்கிறேன் ஒரு கால்குலேஷனுக்கு, 10 பேர்னா 500 × 10 பார்த்தீங்கன்னா ஒரு 50,000, 50,000 ஒரு கம்பெனிக்கு போதுன்னா அந்த 50,000 அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரே கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க அனலைசிஸ்ட் வச்சுருக்காங்கன்னு சொன்னால அதை வச்சு மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணி அந்த 50,000 டிவைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10 ஸ்டாக் இருக்குன்னா 5,000 ரூபா, 10,000 ரூபா ஒரு ஸ்டாக்கு, 2,000 ரூபா ஒரு ஸ்டாக்கு, அவங்க நல்லா அனலைஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் எதில் போட்டால் ப்ராஃபிட் கன்ஃபார்மாக வரும் அப்படின்ட்டு அவங்க ஒரு 10 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 10 பேர் தான், நான் சும்மா ஒரு 10 ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எல்லா ஸ்டாக்குமே அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது, ஒரு சில லாஸ் கொடுக்கும். ஆனால் அவங்க அதில் மீதி இப்போ 10 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணால் அது ஒன்றோ ரெண்டோ தான் லாஸ் ஆகும்போது மீதி இருக்கிற 8 ஸ்டாக் கிட்ட அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட் இந்த லாஸை விட ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் இப்போ ஒரு 50,000 நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த 50,000 அவங்க அனலைசிஸ் வச்சு எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் போட்டு அதுக்கான ப்ராஃபிட் அவங்க கெயின் பண்ணிப்பாங்க. ஸோ நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குன்னு ஒரு சில டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ லாங் டேர்முக்கு இருக்கும், ஷார்ட் டேர்முக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில டைமிங் கொடுத்துருப்பாங்க, அந்த டைமிங் நமக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கான பணத்தை விட நமக்கு வட்டி போட்டு கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு 500 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே போகிறேன், மாதம் மாதம் 500 ரூபா போட்டு நான் 1 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு 6,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் நான் 1 வருஷத்தில். அந்த 6,000 ரூபாய் விட எனக்கு கொஞ்சம் வட்டி போட்டு ஒரு 6,500 ரூபாயோ இல்லை 7,500 ரூபாயோ ஒரு சில வட்டியை பொறுத்து மாறும். ஸோ ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபா கூட கிடைக்கும் ஒரு சில டைமு. ஸோ இவ்வளோ கம்மியாக கிடைக்கிறேன் நீங்கள் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் உங்கள் பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க அதுக்கு வட்டி போட்டு தராங்க, அவ்வளோதாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் காசை போட்டு அதுக்கான ப்ராஃபிட் எல்லாருமே 50,000 ரூபா போட்டு, இப்போ மொத்தமாக சேர்த்து 50,000 ரூபா இருக்குல்ல, 10 பேர் சொன்னோம்ல, அந்த 10 பேருக்கு 50,000 ரூபா அவங்க போட்டோன்னு
அந்த 50,000 ப்ராஃபிட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ராஃபிட் ரொம்பவே அதிகமாக வரும். இப்போ அவங்களுக்கு 50,000 போட்டு ஒரு 1,00,000 1,20,000 ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, ஏன்னா லாங் டேர்ம் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான கமிஷன் எடுத்துப்பாங்க. இப்போ நான் வந்து 1 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் 6,000 ரூபாய் நான் போட்டிருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 8,500 வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ கமிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ஒரு சில பேர் கமிஷன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் மொத்தமாக நீங்கள் நம்ம 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அவங்க எல்லாத்தையுமே காசு எடுக்கிறாங்க அப்படிங்கிற போது அவங்க 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் கமிஷன் வரும். ஸோ இது வெறும் 10 பேருக்கான கணக்கு. கிட்டத்தட்ட அவங்க 1,000 பேர் 2,000 பேர்கிட்டலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்கச்சக்கமான பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான கமிஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக வரும். அதனால தான் எக்கச்சக்க பேங்கிங் செக்டர்ஸு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ளே வரது. ஸோ நம்ம அவங்ககிட்ட பணத்தை கொடுப்போம், அவங்க அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி தருவாங்க. அவங்க அதுக்குனே ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க, ரிஸ்க் கம்மியான ஸ்கீமு, ரிஸ்க் மீடியமான ஸ்கீமு, ரிஸ்க் அதிகமான ஸ்கீம் அப்படின்னு. நம்ம ரிஸ்க் அதிகமான ஸ்கீம்ல நம்ம காசு போடுறோம்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவோ அதிகமாகவோ இருக்கும். ரிஸ்க் கம்மியான ஸ்கீம்ல நமக்கு காசு போடுறோம்னா ப்ராஃபிட்ஸ் கம்மியாக தான் வரும், ஆனால் கன்ஃபார்மாக ப்ராஃபிட் வந்து நமக்கு லாஸ் ஆகாது. கன்ஃபார்ம் ப்ராஃபிட்டு ரிஸ்க்கு கம்மியான ஸ்கீமில் போட்டால் ஆனால் ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். மீடியம் ரிஸ்க்னால் மீடியமான அமௌண்ட் கிடைக்கும். நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரிஸ்க் அதிகமான ஸ்கீமில் நம்ம காசை போட வேண்டியது வரும். அது லாஸ் ஆச்சுனா நம்மளால் எதுவும் கேட்க முடியாது, நம்ம அதுக்கு முன்னாடி டாக்குமெண்டேஷன்லாம் படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ லாஸ் ஆனால் நம்மளால் எதுவுமே கண்டாலும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் பணத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, உங்கள் பணத்துக்கு கேரண்டி, அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மீடியம் ரிஸ்க் வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரிஸ்க் அதிகமாக தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துடுங்க. ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் அங்கேயே ரிஸ்க் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கான காசு உங்களுக்கு வந்துடும். ப்ரோக்கர்ஸ் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கமிஷன் எடுப்பாங்க. இந்த பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் எடுக்கிற அளவுக்கு அதிகமாக கமிஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்படியே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி செயல்படும் அப்படின்னா, இப்போ எக்கச்சக்க ஆன்லைன் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க, ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆன்லைன் ப்ரோக்கிங் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. இது இது இந்த அது பேர் இந்த வீடியோ எந்த விதத்துலையும் ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நான் இதிலலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிடுறேன். நான் இப்போ ஏஞ்சல் ப்ரோக்கிங் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஏஞ்சல் ப்ரோக்கிங் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ வந்து எனக்கு இன்ட்ராடேயில் நான் ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகணும்னா இன்ட்ராடேனா காலையில் வாங்கி சாயங்காலத்துக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சதில் விற்கிறது. ஸோ 20 ரூபாய் எனக்கு கமிஷன் எடுப்பாங்க. நான் எவ்வளோ லட்சக்கணக்கில் வாங்கினாலும் 20 ரூபா தான், 1,000 ரூபாய் வாங்கினாலும் 20 ரூபா தான் கமிஷன் எடுப்பாங்க. ஆனால் நான் டெலிவரியில் எடுக்கிறேன், அதாவது இன்றைக்கி ஸ்டாக் வாங்கி ஒரு நாளைக்கு விற்கிறேன் இல்லை ஒரு வாரம் கழிச்சு விற்கிறேன் அப்படின்னு பட்சத்தில் எனக்கு ஃப்ரீ, எந்த விதமான கமிஷன்ஸும் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பட்சத்தில் ஒரு சிலரெலாம் 1% கமிஷன், ஒரு சில ப்ரோக்கர்ஸில் 0.5% கமிஷன், 0.3% கமிஷன்ஸ் எடுக்கிற ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி நல்ல ப்ரோக்கர்ஸாக பார்த்து நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டீங்க, ஏதோ ஒரு ப்ரோக்கரை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி அவங்க அந்த மார்க்கெட்டிங் டீம் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட்டு அவங்களோட கமிஷன் பேசிஸ்க்கு ரொம்ப கம்மியாக போக உங்களுக்கு வந்துடும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கமிஷன்ஸ் அதிகமாக இருக்கும், 8% கமிஷன், 10% கமிஷன் எடுக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 0.5%, 1%, 2% கமிஷன் எடுக்கிற இந்த ப்ரோக்கர்ஸ் மூலமாக நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக கொடுக்குற மாதிரி வரும். அண்ட் உங்களுக்கான ப்ராஃபிட் டேரெக்டாக உங்ககிட்ட அதிகமாக வர மாதிரியே வரும். ஸோ இதுதாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸு. ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலைங்க, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, அதை நான் லாங் டேர்முக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போயிடலாம். ஏன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரவே கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தாராளமாக போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க் மீடியம், ரிஸ்க் கம்மியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கான ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதே அமௌண்ட்டை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு அதே 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் இதை விட ரொம்பவே அதிகமாக உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஏன்னா அது காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஸோ காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து நம்ம தனியாக பார்ப்போம். அதனால் சிம்பிளாக சொன்னால், நம்ம ஒரு லாங் டேர்முக்கு மாதம் மாதமோ இல்லை அந்த மாதிரி நம்ம பணத்தை கட்டிக்கிட்டே ஒரு மார்க்கெட்டில் போட்டுகிட்டே ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டே வரும்போது நமக்கு அமௌண்ட் சேர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் சேர்ந்துகிட்டே போகும். ஸோ ஒரு சில பேர் டிவிடன்ஸ் தருவாங்க, அந்த மார்க்கெட் வேல்யூ ஏறும்போது நம்மளோட ட்ரேடிங் வேல்யூ, நம்மளோட இன்வெஸ்டிங் வேல்யூ எல்லாமே ஏறும். ஸோ இது பேர் காம்பவுண்டிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி தனியாகவே பார்ப்போம். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டு, இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. ஸோ நீங்கள் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ஆனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, எனக்கு மார்க்கெட் பற்றி ஒரு சில விஷயம் தெரியும், நான் இன்னும் தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் பற்றி அனலைஸ் பண்ணுங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதில் போட்டால் ப்ராஃபிட் வரும், எதில் போட்டால் லாஸ் வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி பாருங்கள், காசை போடாமல் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு ப்ராஃபிட் பார்க்குமா லாஸ் பார்க்குமா ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அமௌண்ட் தெரியும், இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கும். ஸோ ஒரு சில நீங்கள்
கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக கேட்டாக்க உங்களுக்கே ஒரு ஒரு தைரியம் வந்துடும். ஸோ சரி, நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதிலலாம் உங்கள் காசை கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அங்கே கொடுக்குற ஒரு வருஷத்துக்கான நீங்கள் 5,000-6,000 கட்டுறீங்கன்னா அதை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி தாராளமாக போடுங்க, நிறைய ஸ்டாக்ஸை வாங்குங்க. ஸோ அதுக்கான ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் ரிஸ்க்கு அதிகம், லாஸ் ஆக எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரே ஸ்டாக் மேலே மொத்த காசையும் போடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது ப்ராஃபிட் ஆகும்போது விற்றுருங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ் வீடியோ புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ புரியலனா திருப்பி வீடியோ அதோட பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நான் ரொம்ப பொறுமையாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் தாட்ஸ் அண்ட் வீடியோஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சொன்னேன் அது இருக்கு. டடா, பை, சி யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகே.